தைரியம் வரும் அம்மா. ஜெயா, இந்த நேரத்தில் வெளியே என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? இம்புட்டு நேரமாவது, இன்னும் இந்த பையல காணும். வருவான் ஜெயா, அவன் சித்தப்பு கூட சேர்ந்து ஏதாவது சினிமாக்கு போயிருப்பான். நீ உள்ள வா. உங்க தம்பி வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்க. கார்த்திய தான் காணும், போன் பண்ணி பார்த்தாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி, வீட்டுக்கு தானே போறோம், நேர்ல போய் பேசிக்கலாம் நினைச்சிருப்பான். நீ உள்ள வா, பணி வேற அதிகமா இருக்கு. என்ன தப்பு இருக்குங்க? நான் தப்பு சரியெல்லாம் பேசலங்க. முதல்ல அவனை சுதந்திரமா யோசிக்க விடுங்க. ஏ, இப்ப சுதந்திரத்தை பறிச்சு அவனை ஜெயிலே வச்சிருக்காங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன் ஜெயா. அவன் சுதந்திரமா என்ன யோசிக்கணுங்கிற? நீ உன் அண்ணன் மகளை அவன் கட்டிக்கணும், அது அவன் வாயில என்கிட்ட சொல்லணும், அதானே? உங்களுக்கு உங்க தங்கச்சி எம்புட்டோ பரவாயில்லங்க. எல்லாத்தையும் குதர்க்கமாவே பாக்காதீங்க. இப்போ ஏன் அண்ணன் அவளோ இல்ல உங்க தங்கச்சி அவளோ கட்ட போறவன் யாரு? அவன் தானே. நம்ம இன்னத்தையும் கட்டணும்னு அவன்தான் முடிவு பண்ணணும். ஐஸ்வர்யாவும் வேணா, ஜோதியும் வேணா, எனக்கு வேற ஒரு புள்ளைய புடிச்சிருக்குன்னு அவன் சொன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லட்டும், அப்புறம் பாப்போம். சின்ன வயசுல இருந்தே இதுதான் பொண்ணு, இவன் தான் மாப்பிள்ளைன்னு வளர்க்கிறப்போ அவன் மனசு எப்படி தடுமாறி இன்னொரு பொண்ணு கிட்ட போச்சுன்னு கேக்குறேன். நமக்கு விருப்பமான வாழ்க்கையை நாம வாழலாங்க, என் மாமா அப்படி வாழக்கூடாதா? ஜெயம்மா, எனக்காக அத்தை மகளோ இல்ல மாமா மகளோ யாரும் காத்துட்டு இருக்கல. நன்றி கடனுக்காக நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நிர்பந்தமும் இல்ல. அதனால ஆசைப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓஹோ, ஒரு தியாகி பட்டத்தோட என் மாமன் அவனுக்கு பிடிக்காத வாழ்க்கைய வாழணுமா? நாம ரெண்டு பேரும் உங்க தங்கச்சிக்கு நன்றி கடன் பட்டிருக்கலாம். அது கார்த்தி மேல சுமத்துறது தப்பில்ல? தப்பே இல்லம்மா. பெத்தவங்க கடன் அடைக்க பிள்ளைங்க யோசிச்சா அதுதான் தப்பு. நித்தமும் இந்த வீட்டுல அவனோட கல்யாண பேச்சு யார் ஆரம்பிச்சாலும் அது சண்டையில தான் முடியுது. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம்.
வரட்டும். கார்த்தி அவன் கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறான்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கேப்போம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒண்ணு தடாலடியா என் தங்கச்சி மவளை கட்டிடாங்கிறது, இல்லனா அர்த்த ராத்திரியில அவங்கிட்ட தர்க்கம் பண்றது. பொறுமையா எடுத்து பேசுறதே இல்லையா? இதுக்கு மேல பொறுமை என்னத்த பேச சொல்றேனே? அதற்கு நான் பயப்படுறதுக்கும் பேசினா புரிஞ்சுக்காம போறதுக்கும் அவனா பள்ளிக்கூடம் போற பையனா? இப்ப அவன் என்ன மனநிலையில இருக்கான்னு யோசிக்க வேண்டாமா? அவன் முதல்ல நேரா வரட்டும், அப்ப மனநிலை என்ன தெரிஞ்சிடும் இல்லையா? எங்க அவன் யாரு? என் கூட பிறந்தது ஒண்ணு தின்னுகிட்ட இந்த வீட்டுல சுத்திக்கிட்டே இருக்குமே, அது எங்கேன்னு கேட்டேன். கார்த்தி ரூம்ல தான் இருக்காரு. டுடே நோ 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 ஐ டோன்ட் ட்ரிங்க். பேபி தமிழ்ல பேசுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே, நீங்க சொன்னா நான் மலையாளத்துல கூட சம்சாரிக்க. ஐயோ நாட்டி, இதுதான் உங்க ரூமா? ஆ எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ், இது மை ரூம் ஒன்லி. அப்பப்ப என் சித்தப்பா பையன் வந்து தங்கிட்டு போவான், மத்தபடி இது என் ரூம் தான். Okay, I like your room, man. Looking good. Thanks. I like your smile. Looking sexy. Thanks. baby, my chitappa is come. I talk later, okay? Okay, baby. I love you. Bye. அண்ணே, என்னண்ணே நீ? நான் கட்டிக்கு போற பிள்ளைகிட்ட பேசுறப்ப வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்ல மேனஸ் இல்ல. ஒட்டு கேட்டனா? நானா? செவிடு பிஞ்சிரும். கீழே வாடா. எதுக்கு? வாங்குறேன். அண்ணே, என்னண்ணே நீ? வான்னு சொன்னேன். ஏங்க, கார்த்தி கடை அடிக்க என்ன கூப்பிடுறாருன்னு என்கிட்ட நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல? அப்படியா சொன்ன? டேய், கடை அடிச்சிட்டு ரெண்டு பேரும் எங்கடா போனீங்க? குடிகார பையல அவனையும் குடிக்க வச்ச நீ? நான் எங்க குடிக்க வச்சேன்? அவன் தான் என்னை கம்பல் பண்ணி குடிக்க வச்சான். அது சும்மா சர்பத் மாதிரி கொஞ்சம் தான், நீ பாருங்க வாசனையே வராது. கார்த்தி கூட வந்ததும் ஊத சொல்லி பாருங்களேன், வாடையே வராது. ஆமா, அவன் இன்னுமா வீட்டுக்கு வரல? அதத்தை நாங்க உங்ககிட்ட கேக்குறோம், எங்க அவன்? உன்னை எப்படி எடுக்கிறான் மட்டும் பாரு சித்தப்ப. சித்தப்ப இங்க பாரு, அங்க என் மாமாக்கு பின்னாடி தாத்தா இருக்காரு பாத்தியா? தாத்தாக்கு மேல ஒரு மஞ்சள் லைட் எரியுது பாரு, அத சுட்டு காட்டு பாப்பா. அப்படியா? நல்ல வக்கீல அப்படிங்கிற. சூப்பர் சூப்பர். மகனே, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, வீடுகள் அருகில் உள்ளன, சரியா? போறதா? போறதா? சரி, நீ சொன்னா செய்யறதா? ஓஹோ, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமோ. போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். எங்க என்னைக்கு இல்லாத பழக்கமா இருக்குங்க இதெல்லாம். பெத்ததும் பெத்த பொத்தையா ஒரு ஆம்பளை புள்ளையா பெத்து போடணும்? ஆளுக்கு ஒரு திசையில கைத்த கட்டி அவனை இழுத்து விளையாடுறாங்க. ஏமா, புள்ள சுதந்திரத்தை பறிச்சு அவன் ஆட்டி வைக்கிற அப்ப இல்ல நானு, அத புரிஞ்சுக்க. அவன் விருப்பம்னு கேட்டுதானே செய்யறோம். எப்படி இப்படி நடுக்குடு சாமத்திலையா? தினமும் இந்த நேரத்துல தானே உன் மைண்டர் புள்ள வராரு, அப்புறம் எப்பதான் பேசுறது?
ஐயே, கார்த்திகிட்ட பேசுறதுக்கு நீங்க ஏன் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் அலப்புறம் இன்னும் முடிஞ்சதா என்னன்னு தெரியலையே. அது இது ஒன்றும் இல்லை, அந்த பார்ல ஒரு சின்ன அலப்புற, அது நமக்கு தெரிஞ்ச இடம் தான். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அலப்புறைய கொடுத்தோம். சண்டை போட்டிங்களா? ஐயோ அடி, சண்டையெல்லாம் இல்லை அடி, ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது, சவுண்டு மட்டும்தான். ஏய், உண்மையை சொல்லு, நீ ஒவ்வொரு தடவை குடிக்கும் போது அந்த ஜெயராமன் வீட்டில் சலமல் பண்றியாம? ஐயோ, இந்த தகவலை எவ்வளோ சொன்னானு தெரியலையே. என்னடா முணுமுணுக்கிற? கார்த்திகை கூட்டிட்டு போனியா? அவ என்ன சின்ன பையனா? நான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு அவன் தான் என்னை எடுத்துட்டு போனான். எங்க? எங்க அம்மா வீட்டுக்கா? ஜெயராம வீட்டுக்கு. ஜெயராம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பொரோட்டா கடைக்கு அங்க போய் ஆளுக்கு ரெண்டு கொத்து பரோட்டா சாப்பிட்டுட்டு தலைக்கறியும் சாப்பிட்டுட்டு சைலண்டா வந்துட்டோம். அவன் தான் நீ என்னை வீட்டுல கொண்டு விட்டுட்டு போனான். எங்க போனா? இப்படி டக்கு டக்குன்னு போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? இப்ப என்ன, கார்த்திக் வரணும் அவ்வளவுதானே? நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் போய் கூட்டிட்டு வரேன்னா அவன் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? ஐயோ அண்ணி, நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டீங்களா? மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் எங்க இருக்கான்னு தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். ஐயோ அண்ணா, என்னைய நம்ப மாட்டேங்கிறிய. இப்படி நம்பாம நம்பாம தான் இம்பட்டு நாள் எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்கல. இப்போ மறுபடியும் ஒரு சான்ஸ் வருது, பெரிய மனுஷனா அதை யூஸ் பண்ணிக்க. நான் போய் கார்த்தியை கூட்டிட்டு வரேன், அவனை வச்சுக்கிட்டு கல்யாண பேச்சு பேசுவோம். ஏன் கல்யாண பேச்சு, புரியுதா? ஏதோ தப்பா இருக்குங்க, என் மனசு பதட்டமாவே இருக்கு, ஒரு நிலையில யோசிக்க முடியல. பதட்டம் ஆகுற அளவுக்கு எதுவும் நடந்திருக்காது. அவன் பவுன் வீட்டில் தூங்கினாலும் தூங்கியிருப்பான். அப்படின்னா சோபனா என்கிட்ட சொல்லியிருப்பாளே. என்ன புள்ளியோ, வளர்ந்த விளையாட்டு புத்தி போலங்க அவனுக்கு. ராத்திரியில அவனை நான் எங்கன்னு போய் தேடுறது? ஏரியாவும் அமைதியா உறங்கிட்டு இருக்கு. வீதியில கேட்கலாம்னா ஒரு பயில காணமே. கார்த்தி வீட்டுக்குள்ளேயே மட்டை ஆயிட்டானா, இல்ல நமக்கு பின்னாடியே செவ்ரியரை குதிச்சு வந்துட்டானா தெரியலையே. சரி, எதுக்கும் ஒரு போன் பண்ணி பார்ப்போம். வருது. ஜோதி பிள்ளைய கூப்பிடும். ஏன் இந்த பிள்ளையும் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது? என்ன ஆச்சு? இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல.
என்னம்மா அந்த கார்த்திபேய செத்துட்டானா இல்லையா? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? முதல்ல ஒன்ன மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுங்கறாங்க. ஏமா கோபப்படுற? நீ சொன்ன அப்பா செஞ்சேன். சரியா குத்த வேண்டிய ஆள குத்திட்டாங்கல்ல. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? நீ அனுப்புன எரும மாடுங்க கார்த்திக்கு பதிலா ஏன் புருஷனை கொல்ல பாத்திருக்காங்க. நல்ல வேளை நான் செஞ்ச புண்ணியம். அந்த பைய கார்த்திக்கு குத்துப்பட்டதுனால ஏன் தாலி தப்பிச்சிருச்சு? என்னமா சொல்ற? கொல்ல ஆள் அனுப்புறப்போ இன்னார கொல்லணும்னு போட்டோ கொடுத்து அனுப்புறது இல்லையா? நான் கரெக்டா அடையாளம்லாம் சொல்லித்தானமா அனுப்புனேன். என்னன்னு ஆளை பார்த்ததுமே நம்ம சண்டைக்காரனு பளிச்சுன்னு தெரியும்டா, அவனை குத்துடான்னு சொல்லித்தானே அனுப்புனேன். செவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு நம்புறது பொது புத்தி. அந்த பொது புத்தியோட போறவன் கார்த்திய நல்லவன விட்டுட்டு ஏன் புருஷனை தானே கெட்டவன பாப்பா? இது கூட புரியலையா உனக்கு? உன்னையும் நம்பி இந்த முட்டா பயக ஓட்டு போடுறாங்க பாரு. அவங்கள சொல்லணும். சரி வையாதடா, ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னது சின்ன தப்பா? நல்ல அப்பா வந்து வாய்ச்சிருக்கு பாரு. ஓட்டு வாங்கணும்னு ஊர் பயல்களுக்கு கொடுத்த வாக்கத்தான் உன்னால காப்பாத்த முடியல. பெத்த மகளுக்கு எனக்கு கொடுத்த வாக்கையும் காத்துல விடுற பாரு. அப்படிலாம் சொல்லாதடா. இந்த அப்பா என்னைக்கு உனக்கு கொடுத்த வாக்க காத்துல பறக்க விட்டுருக்கேன். நாகரத்ன குடும்பத்தை வச்சு நீ எம்புட்டு அரசியல் பண்ணாலும் நீ ஆசைப்பட்டு கட்டின புருஷன் மேல ஒத்த தூசி கூட படவிட மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? மறந்துட்டியா? அதெல்லாம் மறந்துடுவான மகளே. இந்த தடவை மட்டும் கடைசி தடவையா இந்த அப்பனை மன்னிச்சிடுறா. கார்த்திய கொல்லணும்னு இறக்குனல அந்த நாலு பயக எங்க? அவங்கெல்லாம் நம்மளோட எதிர்கட்சி ஆபீஸ்ல பத்திரமா இருக்கானுங்க. எதிர்கட்சி ஆபீஸ்லயா? மக்களுக்கு தாண்டா எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம். அரசியல் பண்ற நமக்கு இல்ல, அவங்க ஆள்றப்ப நம்ம எதிர்கட்சி. இப்ப சத்தம் இல்லாம ரோடு கான்ட்ராக்ட் போக்குவரத்துன்னு அவங்களுக்கு நம்ம கமிஷன் அடிச்சுடுற மாதிரி அவங்களும் நமக்கு உதவி பண்ணுவாங்கடா. எம்பிட்டாவது அறிவு வேலை செய்யுதே சந்தோஷம். வெளியில எங்கேயும் அவங்கள சுத்த விட்டுறாத. அதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாடா, நான் பாத்துக்கிறேன்டா. சரி. ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த பையன் எங்க போனான்னு தெரியாம நாம வீட்டு பக்கமும் போக முடியாத. கிறுக்கு பையன், ராத்திரியில மசாலா பால் சாப்பிடலான்னு கிளம்பிட்டானா? சரி, ஒரு அஞ்சாறு தடவை சுத்தி பார்ப்போம். எங்கிட்ட ஆச்சங்கண்ணில் தென்படுவான். பார்ப்போம். வீட்டுல கூட தகவல் சொல்லாம பெத்தவங்க பதறுவாங்க அறிவு வேணாம் உனக்கு? வயசு பைய எங்க சரசு, 30 வருஷமா என் மவன் எனக்கு தெரியும். இதோ இப்ப கொஞ்ச நாள் தான் இப்படி. அதுவும் நீயும் ஐசு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நடவடிக்கை பூரா மாறி இருக்கு. அண்ணே,